வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். இன்னைக்கு ராகி ஆப்பம், அதாவது கேழ்வரகு ஆப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். குழந்தைங்க, பெரியவங்க, பெண்கள் எல்லாரும் கட்டாயமாக சாப்பாட்டில் சேர்த்துக்க வேண்டிய ஒரு சிறுதானியம்னா அது ராகி, அதாவது கேழ்வரகு அல்லது கேப்பை, ஃபிங்கர் மில்லட்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் நமக்கு தேவையான மினரல்ஸ் மட்டும் இல்லாமல் முக்கியமாக கால்சியம் சத்து நிறைய இருக்குது, எலும்புகளை வலுவாக்கக்கூடிய திறன் உள்ளது. இன்றைக்கி நம்ம செய்கிற இந்த ராகி ஆப்பத்தில் நாம் வந்து பேக்கிங் சோடா சேர்க்கலை, அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம், சேர்க்கலை, ஈஸ்ட்டும் சேர்க்கலை. நல்லா சாஃப்டாக இந்த ராகி ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நாம் ஒரு கப்பு ராகி எடுத்துக்கிறோம், அதே கப்பில் ரெண்டு கப்பு புழுங்கல் அரிசி, அதாவது இட்லி அரிசி எடுத்துக்கிறோம். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம், டீஸ்பூன் இல்லைங்க, டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துக்கிறோம். ஏன்னா இதுதான் அதுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கறது. அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு எடுத்து இது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு நல்லா வாஷ் பண்ணுறோம். நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு அந்த அரிசிக்கு மேலே ஒரு ரெண்டு இன்ச்சு அளவு தண்ணி ஊற்றி நல்லா எட்டு மணி நேரம் அதை ஊற வைக்கணும். ஊறினதுக்கப்புறம் நாம் இதுக்கு ஒரு கப்பு அளவு அவல் எடுத்துக்கிறோங்க. அதை இது அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் அந்த அரிசி அவல் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியிலையோ அல்லது கிரைண்டர்லேயோ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து 10-12 மணி நேரம் அதை புளிக்க வைக்கணும். இப்போ நாம் இந்த புளிச்ச மாவு, இது புளிச்ச மாவு, இதில் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க, இந்த மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதோட நமக்கு தேவையான அளவு மாவு எடுத்து கொஞ்சம் சுகர் சேர்த்து ஆப்பம் ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம அரைச்சிருக்கிற மொத்த மாவுக்கும் 2 டீஸ்பூன் அளவு சுகர் சேர்க்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பில் அந்த ஆப்ப கடாய் போட்டிருக்கோம். இன்றைக்கி நான் நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கிறேன், அதனால் எண்ணெய் தடவலை. இல்லை 2 கரண்டி அளவு மாவு ஊற்றி நல்லா அப்படி ஓரம்லாம் தின்னாக வரா மாதிரி, நடுவில் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி அதை சுற்றி விட்டுட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடி வேக வைக்கிறோங்க. அது ஒரு மிதமான சூட்டில் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது இந்த அரிசி ஆப்பத்தை விட கொஞ்சம் கூட டைம் எடுக்கும், நல்லா வேகணும், மிதமான சூட்டில் வேகட்டும். இப்போது வெந்துருச்சான்னு நம்ம மூடி எடுத்து பார்த்தோன்னா நல்லா வெந்துருச்சுங்க, அந்த ஓரம்லாம் விட்டுட்டு வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு, ஓரம்லாம் மொறு மொறுன்னு வந்துருச்சு, நடுவில் நல்லா சாஃப்டாக இருக்குது. எடுத்துடலாங்க. இப்போது இந்த ஆப்பம் பார்த்திங்கன்னா நடுவில் சாஃப்டாக ஓரம்லாம் முருகலாக சூப்பராக வந்திருக்குது. இப்போ அடுத்த ஆப்பம் ஊற்றலாம். இதே மாதிரி அந்த கடாயில் மாவு ஊற்றி ஓரம்லாம் தின்னாக இருக்கிற மாதிரி, நடுவில் திக்காக இருக்கிற மாதிரி நல்லா சுற்றி விட்டு மூடி போட்டு வேக வைக்கிறோங்க. இந்த மாதிரி இருக்கிற மாவெல்லாம் ஊற்றி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நாம் அரைச்சிருக்கிற அளவு 4-5 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. இது வந்து தேங்காய் பாலோட அல்லது குருமாவோட அல்லது கடலைக்கறியோட சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் ஆப்பத்தோட தேங்காய் பால் குருமா ரெண்டும் பண்ணியிருந்தோம். தேங்காய் பாலுக்கு தேங்காயை நல்லா துருவிட்டு மிக்சியில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி அதோட சர்க்கரை அல்லது கருப்பட்டி சேர்த்து சாப்பிடும்போது தேங்காய் பால் சூப்பராக இருக்கும். இதோ கேப்பை ஆப்பம், ராகி ஆப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் இந்த ஆப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக என்ன பண்ணீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.